അസ്സലാമു അലൈക്കും വറഹമത്തുള്ളാഹി വബറകാതുഹു. എമത് ചാനലിൽ മൂലം തരം 1 മുതൽ 6 വരെയാണ് മാണവർക്കാണ് തമിഴ് ആംഗ്ല മൊഴി മൂലമാണ് കണിതം തമിഴ് സൊറ്റാടൽ இரண்டாம் மொழி சிங்களம் மற்றும் சில பயனுள்ள செயற்பாடுகளையும் தொடராக பார்த்து வருகின்றோம். எமது பிரதான சேனலான லேர்ன் வித் நிகாப் சார் எனும் சேனலினூடாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் தொடர்பான தரம் 6 முதல் ஓலவல் மற்றும் ஏலவல் வரையான அனைத்து தலைப்புகளும் கலந்துரையாடப்பட்டு வருகின்றன. அதிகமான பெற்றோர்களின் வேண்டுகோளுக்கிணங்க சிறார்களுக்காக வேண்டி கம்ப்யூட்டர் தொடர்பான ஆரம்ப அறிவை பகுதி பகுதியாக வழங்கலாமெனி இன்று ஒரு சிறு அறிமுகத்தை பார்ப்போம். ஆம் பிள்ளைகளே, வாருங்கள் நாம் பாடத்துக்குள் நுழைவோம். கம்ப்யூட்டர், கணினி. ஓகே, நீங்கள் அனைவரும் கணினியை கண்டிருப்பீர்கள். உங்கள் வீட்டிலோ, பாடசாலையிலோ அல்லது தொலைக்காட்சியிலாவது கண்டிருப்பீர்கள். அவர்கள் பயன்படுத்துவதை பார்த்தும் இருப்பீர்கள். இந்த கணினியால் கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளை நாம் எதிர்வரும் பகுதிகளில் பார்ப்போம். இன்று நாம் முதலில் கணினியின் பாகங்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஆம் பிள்ளைகளே, இந்த படத்தில் காட்டப்பட்டிருப்பது மானிட்டர். மானிட்டர், இதனை கணினித்திரை, கணினித்திரை மற்றும் தெரிவிப்பி என தமிழில் கூறலாம். கணினித்திரை அல்லது தெரிவிப்பி. அடுத்ததாக மவுஸ். மவுஸ், இதனை சுட்டி என்று கூறலாம். சுட்டி. அடுத்ததாக கீபோர்ட். கீபோர்ட், இதனை சாவிப்பலகை அல்லது விசைப்பலகை. சாவிப்பலகை அல்லது விசைப்பலகை என்று கூறலாம். சிஸ்டம் யூனிட். சிஸ்டம் யூனிட், இதனை மத்திய செயலாக்க அலகு. மத்திய செயலாக்க அலகு என்று கூறலாம். அடுத்ததாக மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், சிஸ்டம் யூனிட், இவை அனைத்தும் கணினியின் பிரதான பாகங்கள் ஆகும். கணினியுடன் தொடர்புபட்ட இன்னும் சில உபகரணங்களை பார்ப்போம். லேப்டாப். லேப்டாப், இதனை மடிக்கணினி. மடிக்கணினி என்று கூறுவோம். பிரிண்டர். பிரிண்டர், அச்சுப்பொறி. அச்சுப்பொறி. ஸ்கேனர். ஸ்கேனர், வருடி. வருடி என்று கூறலாம். அடுத்ததாக வைஃபை. வைஃபை, பென்ட்ரைவ். பென்ட்ரைவ், இதனை யூஎஸ்பி பழிச்சீட்டு செலுத்தி என்றும் கூறலாம். யூஎஸ்பி பழிச்சீட்டு செலுத்தி என்றும் கூறலாம். டெலிஃபோன். டெலிஃபோன், தொலைபேசி. தொலைபேசி. டிஜிட்டல் கேமரா. டிஜிட்டல் கேமரா, எண்ணியல் படக்கருவி அல்லது இலக்கமுறை கேமரா. இலக்கமுறை கேமரா. சிடி. சிடி, குறுந்தகடு.
அல்லது இருவட்டு என்றும் கூறலாம். குறுந்தகடு அல்லது இருவட்டு என்றும் கூறலாம். மொபைல் ஃபோன், மொபைல் ஃபோன். கைபேசி, கைபேசி. பவர் பட்டன், பவர் பட்டன். ஆற்றல் பொத்தான், ஆற்றல் பொத்தான். மவுஸ் பாயிண்டர், மவுஸ் பாயிண்டர். சுட்டிக்காட்டி, சுட்டிக்காட்டி அல்லது கர்சர், கர்சர். ஆம் மாணவர்களே, இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எமது வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போது நாம் கணினியுடன் தொடர்புபட்ட சில முக்கியமான நபர்களின் பெயர்களை அறிந்து கொள்வோம். முதலாவது சார்ல்ஸ் பபேஜ், சார்ல்ஸ் பபேஜ். இவரே கணினியின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். சார்ல்ஸ் பபேஜ் கணினியின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். அடுத்ததாக பில் கேட்ஸ், பில் கேட்ஸ். உலகின் முதல் தர பணக்கார வரிசையில் நீண்ட காலமாக இடம் பிடித்த இவர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆவார். அடுத்ததாக ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ். உலக பிரசித்தி பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி ஆவார். இன்று இவர் உயிருடன் இல்லை. இறுதியாக சுந்தர் பிச்சை, சுந்தர் பிச்சை. கூகுள் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி அதாவது சிஇஓ இவரே. இவரின் தலைமையிலே கூகுள் க்ரோம், ஆண்ட்ராய்ட் போன்றன உருப்பெற்றன. ஆம், இன்று நாம் சிறார்களுக்கான கணினி பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இன்னும் பல முக்கிய விடயங்களை பற்றி பார்ப்போம். உமது நண்பர்களும் பயன்பெற இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்கள்.